சொன்ன முதல் கௌதம புத்தர், கௌதம புத்தர் முதல் புத்தர்னு அர்த்தம். கௌதம புத்தர்னு என்ன அர்த்தம்? சாணக்கியன் உங்களுக்கு பேர் இருக்குது, கௌடல்யர் முதன்மையானவன் அப்படின்னு அர்த்தம். புரிஞ்சுச்சா? இப்போ எல்லாமே டமால் ஆகிடும், எல்லாமே கவுனா முதல். புரிஞ்சுச்சா? முதல். அப்போது இந்து அப்படின்ற ஒரு கூட்டம் முதல் முதல்ல தோன்றிச்சு இல்லை, அதுக்கு பேர் என்ன? முதல் முருகர் வந்து மாத்துறாரு, அது கடவுள் இல்லை, அது கடவுள் இல்லை, அதை விட விசேஷமான ஒன்று கடவுளாக நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்ல வந்தார். ரெண்டும் ஒன்றாக்கினாங்க, ரெண்டையும் ஒன்றாகினாங்க. இந்த மாஸ்டர்ஸ் அப்படின்னு வர்றதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிஜத்தை புரிஞ்சுனவங்க தான் குருவாக வர்றாங்க. இன்றைக்கும் இன்றைக்கும் பேசப்படுறவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வாமித்திரர். அந்த அதை போய் அப்படி அந்த சூரியனை கும்பிடும்போது ஒரு வார்த்தை சொல்லுவான், என்னன்ட்டு, ஓம் பூர்வ சுவாகா. அதுக்கு பேர் அவர் வச்சார் காயத்ரி. நோனோ விஸ்வாமித்திரர் தான் காயத்ரி உருவாக்குனாருன்ற நான், சிவன் இல்லை. ஆனால் இந்த விஸ்வாமித்திரர் அல்லது இந்த பக்கம் முருகர் இவங்கெல்லாம் வரும்போது அவங்க அந்த சூரியனை வழிபடவில்லை. அவங்க என்ன பண்ணல? சூரியனை வழிபடவில்லை. சூரியனை சாக்கா வச்சு இன்னொரு விஷயத்த பண்ணாங்க. சூரியனை காரணமாக வச்சுட்டு என்ன பண்ணாங்க? இன்னொரு ஒரு ரகசியத்தை அவங்க கண்டுபிடிச்சு வச்சுருந்தாங்க. அதை ரகசியமாகவே வச்சுருந்தாங்க. அது ரகசியமாகவே இன்றைக்கும் பரிமாறப்படுது. இன்றைக்கும் ஸ்டில் நவ் இந்த குரு கூட அதான் பண்ணுகிறாரு. எந்த குரு கூட? இந்த குரு கூட அப்படி தான் ரகசியமாக தான் அதை வச்சுருக்கிறாரு. இந்த குரு கூட விஸ்வாமித்திரர் தான். இவன் பேர் உன் பேர் சிவகுமார் தானே, சிவகி தானே கிடையாது. விஸ்வம்னா சகலம், மித்ரன்னா நண்பன். விஸ்வம்னா சகலம், விஸ்வரூப தரிசனம். கௌமார மந்திரம் இன்னைக்கு என்ன பண்ணுது? இருக்குது. ஆனால் இந்து கூட்டத்துக்குள்ள என்ன ஆயிடுச்சு? அது சேர்ந்து வச்சு. அப்போ இந்துக்களுக்கு மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை. எங்கே வேணா போங்க, சூரியனை கும்பிடுவாங்க. எங்கே வேணா போங்க, உலகத்தில் எந்த மொழியிலனா போங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் அது முதன்மையாகவே இருக்குது. கடவுள் இல்லை, ஆனால் அது என்ன வருது? முதன்மையாக தான் அது இருக்குது. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கோள்கள்லாம் அறிவியல் பூ சார்ந்து சிந்திச்சாலும் என்ன தான் பண்ணுது? அது சூரியனை தான் அது சுற்றி வருது. நமக்கு இப்போ பொழுது விடிஞ்சிச்சு அப்படின்றது எது காட்டுது? சூரியன் தான் காட்டுது. சூரியன்லேருந்து வர்றது தான் இங்கே உடம்புக்கு தேவையான சக்தெல்லாம் கொடுக்குது. பூமியில் முளைக்கிறதுக்கான காரணங்கள்லாம் என்ன வருது? சூரியனாக தான் இருக்குது. அப்போ அவங்க சொன்ன காரணங்களெல்லாம் அடுக்கும்போது சரியாக தானே இருக்குது. அதனால் அதான் கடவுள்னு ஆயிடுச்சு. இன்றைக்கும் கூட அதுலேருந்து தெளிவு ஏற்படல மனிதர்களுக்கு. நம்ம சமத்துவத்தை வழக்கு தான் நம்ம வேலை. இப்போ நம்ம வேலை, நான் உங்களுக்கு மதம் சொல்லி மதத்துலேருந்து வெளியே வந்து கௌமாரம் விசேஷம்னு சொல்கிற போகிறது இல்லை. இந்து மதம் விசேஷம் நான் சொல்ல போகிறது இல்லை. இந்து கூட்டம் விசேஷம், இந்து மதம் விசேஷம் கிடையாது. இந்து, இந்துன்ற வார்த்தை விசேஷம். இந்துன்ற மத அந்தஸ்து குத்து நீ அதை வந்து பட்டை வச்சா, குங்குமம் போட்டா, பூணூல் போட்டா, இல்லை அதை பண்ணா இதை பண்ணா தான் நான் இந்துன்னா நான் என்ன இல்லை? இந்தே இல்லை. ஆனால் என்ன பண்ணினாலும் நீ என்னன்னு தான் சொல்லுங்கிறாங்க. இப்போ எல்லாரும் இந்துக்கு வரையறை யாருனா சொல்ல முடியுமா? நாங்கள் நோ 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 நோ, நீ வந்து பொண்ணு போல நீ இந்து இல்லை சொல்லுவான்? சொல்லவே மாட்டான். ஓட்டு விழாது. சூரியன் தான் கடவுள். நான் இதை பேசின பேர் கூட நீங்கள் சூரியனை கடவுள்னு சொல்ல தப்பு கிடையாது. அது ஒரு விசேஷம், உண்மை தான். அதை அதை சுற்றி தான் எல்லாம் வந்துனுக்குது. அதுலேருந்து வர பொருளால், அதுலேருந்து வர எனர்ஜினால், அதுலேருந்து வர வெப்பத்தினால இந்த பூமியில் வாழ்க்கையும் ஓட்டமோ உயிரோட்டமோ இருந்துனுக்குது. ஆனால் இந்த பூமியில் மட்டும் சூரியனுடைய வெளி ஒலிக்கதில் எல்லா கோள்கள்லேயும் தான் படுது. எல்லா ஏன் அங்கெல்லாம் உயிர் இல்லை? கேள்வியே இல்லையா? கேட்கணும், கேள்வியே கேட்கணும். ஏன் இல்லை? அப்போ அந்த விருப்பம் இல்லை. இயற்கைக்கு அங்கே வெளிப்படுத்துறதுக்கு விருப்பம் இல்லை. அப்போ இங்கே தான் விருப்பமாக இருக்குது. இப்போ சூரியன் விசேஷமா பூமி விசேஷமா? ஏன் சூரியன் பூமி விசேஷமா? இந்த சூரியன் பூமியில், பூமியில் நான் இருக்கிறேன், நான் விசேஷமா? இந்த சங்கரர் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கௌமாரத்தை கண்டுபிடிச்சு முருகர் தான் அது கடவுள்னா இதால் ஒன்றுமே இல்லைன்ட்டானே. முருகரை கொச்சப்படுத்துறதுக்கான முயற்சி அது. அது முயற்சி என்ன? அது முருகரை கொச்சப்படுத்துறதுக்கான முயற்சி. உங்களுக்கு புரியுறது இல்லை. மாடு மேய்ச்ச ஒரு ஒரு மகானை, ஒரு உன்னதமான ஒரு மனிதனை பாம்பு கட்சி செத்துச்சின்னு சொல்லிவிட்டு மேலேருந்து ஒரு சாமியார் உள்ளே போட்டாருன்ட்டான். இந்த விசேஷம் நானுன்னு ஒன்று வந்தது இல்லை. இப்போ சூரியன் விசேஷம், சூரியன் விசேஷம் வந்தால் இந்த பூமி என்ன அப்பா?
ஏன் பூமி விசேஷம்? அதுல இருந்து வாங்குது. இப்ப சூரியனுக்கு இருந்து எலர்ஜி இது என்ன பண்ணுது? கன்வெர்ட் பண்ண தெரிஞ்சுக்கிச்சு. எதுக்கு? பூமிக்கு தெரிஞ்சு. எது விசேஷம்? பூமி விசேஷம். இந்த பூமியில நான் உட்காந்து இதை புரிஞ்சு வச்சுங்கன்னா நான் எப்படிப்பட்ட விசேஷம்? நான் விசேஷம் என்ன சொல்லலையா? உன்னை தான் சொன்னுங்கிறேன். இந்த பூமியில உட்காந்து நீ சுவாசிச்சுக்கணும், இந்த பூமி அனுபவிச்சுக்கிறீ, நீ எப்படிப்பட்ட விசேஷம்? எந்த விசேஷம்? இப்படி உன்னை விசேஷமா ஆவாம படி பார்த்துக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்க? மதம் அப்படி என்றால் மனிதனை மறுத்து விடுவது அப்படின்னு அர்த்தம். மதம்னா என்ன? திமிர் பிடிக்கிறதுன்னு அர்த்தம். மதம்னாக்கா இயல்பிலிருந்து திரிஞ்சிருத்துன்னு அர்த்தம். அதனால மதம் மதம்னு இல்லை. அதனால கௌமாரம்ன்றது என்ன? ஒரு மதம். உனக்கு கௌமாரம் பிடிச்சிருந்ததுன்னா உன்னை மறந்துடுவேன். ஏன்னா சூரியன் தான் உனக்கு விசேஷம். ஏன்னா கௌமாரம் ஆதி மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது, பேரில்லாத ஒரு மனிதர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. தனக்குன்னு தான் யாருன்னு தெரியாத மனிதர்கள் என்ன தான் செஞ்சுருப்பாங்க? வெளியே ஒருவர்னு தான் விசேஷம்னு செஞ்சுருப்பாங்க. தன்னை விசேஷம் தெரிய வரும்போது எல்லாமே நீர்த்து போயிடும். பிந்துனா யாரு? மரியாதை மனிதன். ஏன் எதை வேணா வணங்கிடுவான். ஏன்னா அந்த மாதிரி செய்யறாங்க, அவனை செஞ்சிடறாங்க. ஆனால் இந்துல மதவெறியனாக இருக்கிறவன் யாராக இருப்பான்? கௌமாரியாக இருப்பான், அல்லது வைஷ்ணவனாக இருப்பான், இல்லைன்னா கணபாத்தியனாக இருப்பான். இப்படி ஆறு இதழில் உள்ளவனாக தான் இருப்பான். ஆனால் இங்கே என்னடான்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சிடணும் ஆகிட்டான்னா, இந்து கூட்டத்தை புரிஞ்சவன் ஆகிட்டானா என்ன ஆகிடுவான்? மனுஷன் ஆகிடுவான். தட்சா இப்போ நான் மனுஷன் ஆகுதுக்கு தான் இதை பேசிக்கிறேன். ஏன்னா இந்து கூட்டம் எந்த மாதிரியான கூட்டம்? நீ ஒன்று நீ நினச்சக்கூடாது இவர் வந்து எல்லாரும் சப்போர்ட் தேடிக்கிறாரு, இவர் இஷ்டத்துக்கு பேசிட்டு எல்லாரையும் அப்படிலாம் கிடையாது. எல்லாரையுமே என்ன தான் சொல்லுகிறோம் நாங்கள்? ஒரு நீ தான் சிறந்தவன் இந்த உலகத்தில், முதன்மையானது அப்படின்னு வச்சுக்கிறாங்க. இந்த இதழ்களில் ஒரு இதழ் கௌமாரம். இந்த வீடியோவை பார்த்த அன்பு உள்ளங்களுக்கு நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் போடுங்க. இந்த உண்மை வந்து நிறைய பேருக்கு போய் சேரணும்னா ஷேர் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி.